பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக தமிழக காவல்துறை பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சென்னை மாநகர காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கம்பிகளின் கண்கள் என்ற தலைப்பில் புழல் சிறைக்குள் இதுவரை புலப்படாத விஷயங்கள் குறித்து குறும்படம் வெளியிடும் நிகழ்ச்சி சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. விழாவில் சென்னை மாநகர காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன், தமிழக சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன், திரைப்பட இயக்குநர் வெற்றிவாரன், நடிகைகள் கௌதமி, லட்சுமி ராமகிருஷ்ணன், டாக்டர் கமலா செல்வராஜ் உள்ளிட்ட பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய சென்னை மாநகர காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் சிறைச்சாலைகளின் நேர்மை குறித்து இந்த குறும்படத்தில் இருந்ததாக குறிப்பிட்டு படத்தை இயக்கிய திருநங்கை அப்சரா ரெட்டிக்கு பாராட்டு தெரிவித்தார். உலகத்தில் அதிக அளவில் உள்ள சிறைவாசிகளின் பட்டியலில் 24 லட்சம் கைதிகளுடன் அமெரிக்கா முதலிடத்திலும், 3 லட்சம் கைதிகளுடன் இந்தியா 5வது இடத்திலும் உள்ளதாக குறிப்பிட்டார். சட்டத்திற்கு உட்பட்டு தமிழக போலீசார் சிறப்பாக செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக தமிழக காவல்துறை பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் பெருமையோடு கூறினார். பெண்கள் பாதுகாப்புக்காக உதவி மையத்தை தொடர்பு கொள்ள 109 என்ற எண்ணில் அழைக்கலாம் என்றும், அதேபோல குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு 1098 என்ற எண்ணில் அழைக்கலாம் என்றும் ஏ கே விஸ்வநாதன் தெரிவித்தார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.